வணக்கம். இன்றைக்கி பஞ்சகாவம் செய்முறையை பற்றி பார்க்கலாங்க. செய்முறைக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிறோம். இதில் வந்து பஞ்சகாவத்துக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு வச்சுருக்கோம். அதோட அளவு முறையும் இருக்குது. ஸோ இந்த தேவையான பொருட்களை முதல்ல இப்படி சேகரித்து வச்சுக்கிறோம். மாட்டோட சாணம், மாட்டோட கோமியம், அதுக்கப்புறமா வந்து மாட்டோட பால், தயிர், அப்புறமா நெய், இது எல்லாத்தையும் இப்படி சேர்த்து வச்சுக்கிறோங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு அஞ்சு பொருளை வந்து நம்ம சேர்க்குறோம், ஏன்னா அது கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இது பழங்கள், இது எல்லாமே வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து சேர்த்துக்கிறோம். இதை மாதிரி பொருளை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போது செய்முறையை வந்து பார்க்கலாம். பஞ்சகாவியம்ன்றது மாட்டோட அஞ்சு விஷயம், பாஞ்ச் அப்படின்னா அஞ்சு. ஸோ இது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மாட்டோட என்ன அஞ்சு விஷயம் அப்படின்னு வருண் அவர்கள் வந்து இப்போ சொல்லுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு பஞ்சகாவியம் பற்றி கூற போகிறேன். முதல்ல உங்கள் கையை எல்லாரும் எப்படி வச்சுக்கோங்க, முதல்ல மாட்டோட சாணம், அப்புறமா மாட்டோட யூரின், அப்புறமா மாட்டோட பால், அஞ்சு கிலோ இது மாதிரி மாட்டோட சாணத்தை ஒரு டப்பில் போட்டுட்டு நம்ம நெய் எடுத்து எடுத்துக்கிறோம். நெய் வந்து ஒரு அரை லிட்டரு. இது வந்து ஒரு 25 கிலோவுக்கு வந்து நம்ம பஞ்சகாவியம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நெய் வந்து நம்ம இப்படி அரை லிட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை ஒரு எண்ணத்தில் போட்டு நல்லா அப்படி பிசைஞ்சிக்கிறோம். போட்டு பேசினதுக்கப்புறமா 2 லிட்டர் வந்து நம்ம பால் கலந்துக்கிறோம். இதில் இது வந்து இந்த மகு வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பசும்பால் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பசும்பால் என்றால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லிட்டரு. இதுக்கப்புறமா இன்னும் ஒரு லிட்டர் இதையும் போட்டு நல்லா அதுலேயே பிசைஞ்சிக்கோங்க. ஃபுல்லாக ஓகேவா? பால் ஊற்றுறதுக்கு அப்புறமா 2 லிட்டர் வந்து தயிர். ஸோ இதுலேயே வந்து தயிர் அப்படியே ஊற்றுது. ஸோ இதை நல்லா இதெல்லாம் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 25 லிட்டர் இருக்கிற மாதிரி ஒரு கேனில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம எல்லாமே வந்து லிக்யூடாக இருக்கிற பொருள் தான் போடுறோம். அதனால் இதை வந்து ஒரு 25 லிட்டர் இருக்கிற ஒரு கேனில் அப்படியே வந்து இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் ஒரு 3 லிட்டர் வந்து நம்ம மாட்டோட யூரின், இந்த கோமியத்தை வந்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையே வந்து நீங்கள் கழுவி ஊற்றிக்கலாம். ஸோ இது இதே அளவுக்குள்ள வந்து 3 லிட்டர் மாட்டோட கோமியம் இதையே சும்மா அப்படியே ஒரு கழுவி அழகு ஊற்றிக்கானுங்க. 2 லிட்டர்
சுத்தமாக அப்படி கழுவி அதுலேயே வந்து இப்போ ஊற்றிடுறாங்க. ஸோ அதில் மாட்டோட சாணம் வந்து ஒரு 5 லிட்டர் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு 1/2 லிட்டர் நெய்யில் வந்து அதை பசைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறமா 2 லிட்டர் வந்து பால் கலக்கிறோம், அதிலேயே போட்டு பசைகிறோம். அப்புறமா 2 லிட்டர் தயிர், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு அதை வந்து ஒரு பெரிய இனத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஒரு 3 லிட்டர் வந்து கோமியம் போட்டுறோம்.